இந்த வீக் ஃபுல்லாக. ஸோ கம்மிங் டேஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரையும் வெறும் வெயிட் பற்றியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும், அவங்களும் ஹெல்ப்பியாக இருக்கிறதுக்கும் வெயிட் லாஸ்க்கும் வெயிட் கெயினுக்கும் நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நியூட்ரிஷன் கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளை அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு அங்கே வந்து எஜுகேஷன் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த டூல் மூலிமா உங்களை வந்து நான் சந்தித்து உங்களுக்கு உண்டான விஷயங்களை வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதனால தான் இந்த சாப்டர் வெயிட் லாஸ் பற்றி நிறைய பற்றி இன்றைக்கி உண்டானதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மார்னிங் 8 to 9 வந்து நாங்கள் ஆன்லைன் செஷன்ஸ் வச்சுருக்கோம். இது என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்னென்ன ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு இருக்கிறோம், எனர்ஜி அண்ட் ஃபிட்னஸ், ஹெல்த் அண்ட் ஹார்ட்டுக்காக, ஹெல்த்தியான ஹார்ட்டுக்காக, டைஜஷன் ஹெல்த்துக்காக, ஹெல்த்தி ஏஜிங்க்காக, இம்யூன் ஹெல்த்துக்காக, கிட்ஸ் ஹெல்த்துக்கு, மென்ஸ் ஹெல்த்துக்கு, உமன் ஹெல்த்துக்கு, அண்ட் அவுட்டர் நியூட்ரிஷன், பர்சனல் கேருக்கு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் சொல்லி கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி வெயிட், வெயிட்னா என்ன, வெயிட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்து, குட் நியூட்ரிஷன், அது வந்து நம்ம உடம்புல எப்படி இருக்குது, குட் இண்டக்ஷன் ஆஃப் ஹெல்த்தியாக இருக்கிறோமா. உங்கள் குழந்தைங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா பிறந்த உடனே 2.5 to 3 kg வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ அவங்க வந்து ஹெல்த்தியான குரோத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி 10% லாஸ் ஆஃப் வெயிட் ஃபஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. இது வந்து இந்த 10 days ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சு சொல்கிறாங்க. அப்போ வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்காங்க. உதாரணத்துக்கு அண்டர் வெயிட்டில் இருக்கீங்க இல்லை ஓவர் வெயிட்டில் இருக்கீங்க, என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் மெடிக்கல் அசோசியேஷனில் வந்துட்டு என்ன ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் ஐடியல் வெயிட் அப்படின்னா உங்கள் ஐடியல் வெயிட் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ எவ்வளோ ஹைட் இருக்கீங்களோ அவ்வளோ வெயிட் இருக்கும். ஸோ அதுதான் உங்கள் ஐடியல் வெயிட். ஸோ அப்போது உங்கள் ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐடியல் வெயிட்டு தான் டிசைனாக இருக்கும். ஸோ உங்கள் ஐடியல் வெயிட்டோட எக்ஸஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக, அப்போ உங்கள் ஹார்ட் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி பம்ப் பண்ணுறதுன்னு இருக்கும். ஓகேங்களா, கார்டியோ டிசீஸ் வரும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பம்ப் பண்ணுறதுனால உங்கள் ஹார்ட் சம்மந்தமான டிசீஸ் வரும். Type 2 diabetes வரும் அப்படின்றாங்க. இன்றைக்கி காமனாக இந்தியாவில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பேசப்படுறது Type 2 diabetes தான். ஸோ அதில் வந்து Type 1 இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைம் அப்போ டயபிட்டிஸ் வர்றது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்தர் ஒரு செஷனில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், அது எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுன்றதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேன்சரு பாருங்கள், நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அன்எக்ஸ்பெக்டடாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க தவறிட்டாங்க. அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 தான் இருக்கும், கேன்சரால் தவறிட்டாங்க. ஸோ ரொம்ப வருத்தமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம இருக்கிற இனி வர ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டு போய் அது வந்து ஒரு ஒரு நிறைய அதில் வந்து இன் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச்சு அந்த கான்செப்ட்ஸு அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். போன் அண்ட் மசில் டேமேஜஸ் வந்துட்டு வரும், பார்க்குறதுக்கு வந்து நல்ல பப்பாளி மாதிரி இருப்பாங்க, குண்டாக இதாக இருப்பாங்க, பட் அவங்களோட போன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவ்வளோ வெயிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போன் தான் வந்து தாங்குது. ஸோ இதனால் மசில் டேமேஜ் ஆகும், சிம்பிள். சரி இப்போது ரைட்டுங்க, இது வந்து ஓவர் வெயிட் அண்டர் வெயிட்டாக இருந்தால் என்னாகும், ரொம்ப ரிஸ்க்குங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், இன்னும் சொல்ல போனால் மென்டல் திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா எபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பெட்டிக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் வந்து பிரெயினுக்கு வந்து சஃபிஷியண்டாக போகாதனால உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. இம்யூன் ப்ராப்ளம் வந்து மூட்னஸாக வந்துட்டு இருப்பாங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே திங்க் பண்ணாமல் ஐடியலாக இருப்பாங்க. சரியா, ஓகே. பாடி இது வந்து பேராமீட்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ லென்த் இருக்கிறீங்களோ அவ்வளோ வந்துட்டு எவ்வளோ ஹைட் இருக்கீங்களோ அவ்வளோ தான் அந்த வெயிட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மாஸு, வால்யூம், சென்டர் ஆஃப் மாஸு, சென்டர் ஆஃப் ரொட்டேஷன்ஸு, மூமெண்ட் ஆஃப் இது எல்லாமே உங்களோட
பேராமீட்டர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து மெஷர் பண்ணி ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ் பற்றி நாங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, பிஎம்ஐ சரியா, பிஎம்ஐ சார்ட் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அண்டர் வெயிட்டு, ஓபிசிட்டி இதெல்லாம் பாருங்கள். நீங்கள் வந்து உதாரணத்துக்கு 5 feet 10 feet இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ வந்துட்டு ஹைட் இருக்கணும், எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்கேலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் கூகுள்லேயே வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நாங்கள் சிம்பிளாக சொல்லிக்கிறது, இப்போ நீங்கள் வந்துட்டு சென்டிமீட்டர்ஸில் வச்சுக்கோம், ஏன்னா இது வந்து ஃபீட்டில் சொல்கிற போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். சென்டிமீட்டர்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக நம்ம ஊரில் அதுதான் வந்து நம்ம ஸ்கேல் வந்து அதான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 160 centimeter உமனாக இருக்கட்டும் இல்லை மென்னாக இருக்கட்டும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60 kg இருக்கணும் சரியா. உமனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 5 kg வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணும், 55 kg தான் வந்தது. ஸோ 100 மைனஸ் பண்ணும் மென்னாக இருந்ததுன்னா, உமனாக இருந்தால் 105 வந்து மைனஸ் பண்ணும். ஓகேங்களா, சிம்பிள். அப்போது உங்களோட ஐடியல் வெயிட் வந்து என்ன, மென்னாக இருந்தால் 60 kg, உமனாக இருந்தால் 55 kg, சிம்பிளாக வச்சுக்கோங்க சரியா. ஸோ இதில் வந்து நிறைய ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் ஆன்லைனில் வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் வந்து பேசுகிறதோட இந்த கன்சர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அவங்க வந்து ஷேர் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நம்ம வந்து காஸ் ஆஃப் ஒபிசிட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய கெலோரிஸ் வந்துட்டு ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறோம் அப்படின்றது ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. கெலோரிஸ் அப்படின்னா நியூட்ரிஷன் வந்துட்டு ரொம்ப கம்மியாகும், ஜங்க் ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெலோரிஸ். அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்ல, எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே இருக்கிறதுனால டிவி பார்க்குறது, உட்காந்துக்கிட்டு லைஃப் ஸ்டைல் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மொபைல்லே வந்து ஃபுட்டு வந்து புக் பண்ணுறது, குக்கிங் கூட பண்ணுறது கிடையாது லேடிஸ். இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, சாப்பிட்டுட்டே இருந்தால் பாடியில் எல்லாமே வந்து கிடைக்க நீங்கள் கொடுக்குற எல்லா ஃபுட்டும் வந்து டைஜஸ்ட் ஆகிட்டு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணியாச்சு. நியூட்ரிஷன் கூட நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரிஷனாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தேவைக்கு அதிகமாக அந்த தெரியாமல் நிறைய வெறும் நியூட்ரிஷனாக எடுத்தாலும் அதுவும் என்ன பண்ணுது, எனர்ஜியாக தான் ஸ்டோர் பண்ணிடுது. ஏன் அப்படின்னா ஒரு சில விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சாலியபிளாக இருக்கும், இல்லை ஃபேட் சாலியபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கன்சியூம் பண்ணுறப்போ அந்த விட்டமின் மினரல்ஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்கணும். ஸோ இது தெரியாமல் நிறைய கொடுக்கும். ஸோ இதனால வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய வந்து ட்ரக்ஸ் எடுக்கிறது, அவங்களோட ஹெரிடிட்டியை வந்து பார்த்திங்கன்னா வந்து சில பேர் வந்து பயப்படுறாங்க, ஹெரிடிட்டினால் வந்துட்டு எதாவது ப்ராப்ளம் வருமா, கண்டிப்பாக வருங்க. ஏன் அப்படின்னா அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹார்மோன்ஸ் இஷ்யூஸ் வந்துட்டு வரும், இதனால் என்ன வந்ததுன்னா நிறைய வெயிட்டு வந்து உங்கள் உடம்புல வந்து கூடுறது வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும். எவ்ரி இயர் வந்து ஒரு 3-5 kg வந்து எக்ஸஸ் ஆகிட்டே போகும். காரணம் என்னென்னா அவங்களோட ருட்டீன் டயட்டும் அந்த கலோரிஸ் இன்டேக் ஆஃப் கலோரிஸ் வந்துட்டு அவங்க மேனேஜ் பண்ண தெரியாததுனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். சரி, இதெல்லாம் ஓகேங்க. ஹார்ட் டிசீஸ் சொல்கிறாங்க, சின்ன வயசில் வருது, பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஓல்டு இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிறது எல்லாமே வந்து கலோரிஸ் எடுத்துக்கிட்டீங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாரு தூங்கிக்கிட்டே இருக்கிறது, சாப்பிட வந்து சாப்பிட்டு டயர்டாகி தூங்கிடுது, தூங்கி டயர்டாகிட்டு திருப்பி தூங்குது. இது என்ன வந்துட்டு சொல்லுது அப்படின்னு சொன்னால் உங்களோட ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்குறது அந்த கைடன்ஸ் இல்லாததுனால இதுலேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியாமல் திருப்பி திருப்பி அதுலேயே போய்மா மெடிசின்ஸு இந்த மாதிரி வந்துட்டு போவார், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் வருது, டயபிட்டிஸ் வருது. ஸோ காமனாக பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸஸ் வெயிட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வரும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து பிடிக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எல்லா வேலைகளும் வந்துட்டு நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு ரொம்ப அத்தியாவசியமாக தேவை என்ன அப்படின்னா நாலே விஷயம் தான், தண்ணி வேணும், நல்ல உணவு வேணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். இது பேசிக்கான விஷயம். இது ஒழுங்காக பண்ணீங்க அப்படின்னாலும் உங்கள் வெயிட் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ பேராமீட்டர்ஸ் பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதை வந்து ப்ரோட்டீன் மாஸ் வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 13 kg ஆகும். இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு என்ன எப்படி வச்சுக்கோ, ப்ரோட்டீன் என்ன, ப்ரோட்டீன்னா வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவோம். ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு பில்டிங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மண்,
கல் வச்சு மட்டுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது இல்லையா. சிமெண்ட்டும் வேணும். இந்த சிமெண்ட் என்ன அப்படின்னா அந்த ப்ரோட்டீன் தான். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் எப்படி ஸ்ட்ரென்த்து வந்து கிடைக்குதோ அதேமாதிரி ப்ரோட்டீன் வந்து உங்கள் பாடிக்கு நீங்கள் எவ்வளோ கிலோ இருக்கீங்க இப்போ வந்து ஒரு 60 இருக்கீங்க அப்படின்னு சொல்லி 60 kg இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் 60 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு டெய்லி பேசிஸில் நீங்கள் எடுக்கணும் சரியா. ஸோ இப்போ நீங்கள் மசில் மாஸ் வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ரோட்டீன் வந்து இப்போ 1 kg ஒரு கிலோவுக்கு 1 kg சொன்னாங்க இல்லையா அது வந்து 1.5 வந்து எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் வந்துட்டு நம்ம வந்து எடுக்கணும். அப்போ உங்களுக்கு மசில் மாஸ் வந்துட்டு உங்கள் பாடியில் நல்ல ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கும் மெயின்டைன் பண்ணலாம் சரி. இப்போ வந்து வெயிட் வித்தவுட் ஃபேட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் இல்லாத வெயிட் அதுதான் வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஃபேட் மாஸ் வந்து ரொம்ப எக்ஸஸாக இருக்கா அதிகமாக போகுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் மசில் வந்து கூடுச்சு அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து நிறையா தேவைப்படும். அப்போ உங்களுக்கு மசில் மாஸ் வந்து அதிகமாக இருக்கிறப்ப ஃபேட் அதிகமாக இருந்தால் கூட அந்த மசிலே வந்து டைஜஸ்ட் பண்ணும் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டைஜஸ்ட் பண்ணும். உதாரணம் நீங்கள் மசில் மாஸ் இல்லை உங்கள் உடம்புல வந்து மசில் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் ஃபேட்டாக எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே போய் ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு பிளட்டு போகிற சர்க்குலேஷனை வந்து ஸ்லோ டவுன் ஆகும் அதனால் ரொம்ப டேஞ்சர். ஸோ உங்களோட ஃபேட்டை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஸ்டாண்டர்ட் வெயிட்டை அது வந்து உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கீங்களோ அவ்வளோ வெயிட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த வெயிட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ அது எக்ஸஸாக இருக்கீங்க அப்படின்னா வெயிட் வந்து ரொம்ப எக்ஸஸாக இருக்குது அது மசிலில் வந்து பில்டாகிருக்கு அப்படின்றத வந்துட்டு பேராமீட்டர்ஸ் செக் பண்ணி பார்த்து இருந்தது அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தி. ஏன் அப்படின்னா மசில் இருந்தது அப்படின்னா உங்கள் உடம்புல ஃபேட் அக்குமுலேட் ஆனதுனால டைஜஸ்ட் பண்ணிடுங்க. இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டும் விசரல் ஃபேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்னாக இருக்காங்க அப்படின்னா 10-20 kg இருக்கணும் உமனாக இருந்தாங்கன்னா 20-30 kg வந்து அவங்க வெயிட் பர்சன்டேஜ் வெயிட்டில் இருக்கணும் சரியா 20-30% ஆஃப் அவங்க வெயிட் அதில் வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹெல்த்தி. சரி இந்த ரிசல்ட்ஸு இப்போ நான் வந்துட்டு லைவாக வாங்க சில ரிசல்ட்ஸ் சொல்ல விசரல் ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆர்கன்ஸ் மேலே இருக்கிற அந்த ஃபேட்ஸ் இந்த ஃபேட் வந்து ரொம்ப வந்து டேஞ்சருங்க. ஏன் அப்படின்னா ஒரு 2-5 இருந்தது அப்படின்னா நம்ம கிளைமேட் 2-5% இருந்தது அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தி. அதுக்கு மேலே போகுது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆர்கன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது ஸ்லோ டவுன் பண்ணிடும். ஏன்னா இந்த ஃபேட் எல்லாமே அந்த ஆர்கன்ஸ் மேலே போய் படிஞ்சு அதோட ஒர்க்கை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் கிடைக்காம நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகும். அப்புறம் வந்து ப்ரோட்டீன் ரேஷியோ சொல்கிறாங்க. ஸோ 16% வந்து உங்கள் பாடியில் வந்து செக் பண்ணுறப்போ எங்கக்கிட்ட அந்த ஸ்கேல் இருக்கு அந்த பேராமீட்டர்ஸில் ப்ரோட்டீன் வந்து 16% மேலே இருக்கணும் 18% வந்து பெரிய வந்ததுன்னா கூட வெரி குட் அப்படின்றத அதில் சொல்கிறாங்க. மெட்டபாலிக் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் செல் டேமேஜ் செல்லோட அதை பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏஜிங் ப்ராசஸ் வந்துட்டு அதிகமாக மெட்டபாலிக் ஏஜ் வந்து அதிகமாக கம்மியாகிடும். அதோட விளைவு என்ன அப்படின்னா நீங்கள் அந்த மெட்டபாலிக் ஏஜ் என்ன காட்டுதோ அதுதான் அந்த நீங்கள் ப்ரெசன்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ஏஜ் வந்து 30 உங்கள் மெட்டபாலிக் ஏஜ் வந்து ஹையராக காட்டுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 30 எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஃபீலிங் இருக்கணுமோ அது இல்லாமல் அந்த ஹையர் ஏஜில் காமிக்கிறத அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் பண்ண ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணி ஃபிட்டிக்காக இருக்கும். ஸோ நான் சொல்லிகிட்டே போனோம். ஸோ பிஎம்ஆர் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ஐடியலாக இருக்கிறப்போ உங்கள் பாடியில் வந்து எனர்ஜி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கன்சியூம் பண்ணுதோ இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறப்போ கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு அதை கன்சியூம் பண்ணும். ஸோ நீங்கள் நடக்கிறீங்க இல்லை திங்க் பண்ணுறீங்க ஸோ ஐடியலாக இருக்கிறதோட ஒர்க் பண்ணுறப்போ உங்கள் கலோரிஸ் வந்துட்டு நிறைய வந்து போர்ன் ஆகும். அந்த அதுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நடக்கும். அதேமாதிரி உங்களுக்கு வந்து பிஎம்ஆர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கீழே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து பர் மந்த்துக்கு ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். 500 1 kg தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 500 grams 1 kg தான் உங்களுக்கு நடக்கும். அதே 1000-2000 அந்தமாரி போக போக 1000 மேலே போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3-4 kg வந்துட்டு அவங்க நடக்கும். 2000 and above போகுது அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் 4-5 kg வரையும் மேலேயும் வந்துட்டு நடக்கிறதுக்கு வெயிட் லாஸ் வந்து ஹெல்த்தியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் பேராமீட்டர்ஸில் போன் மாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். போன் மாஸ் வந்து
மோர் தேன் 3.3 kg மேலே இருக்கணும். அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. அவங்க நல்லா வந்து அது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கோச்சஸ் வந்து எங்களை வந்து என்னோட நம்பர் இதில் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் அதை பற்றி சொல்கிறேன். பாடி வாட்டர் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் பாத்ரூம் வந்துட்டு ப்ளீச்சிங் பவுடரை வந்து நீங்கள் தெளிச்சிட்டீங்க, தண்ணி போடாமல் அதை எப்படி க்ளீன் பண்ண முடியும்? தண்ணி ஊற்றினாதான் அது க்ளீன் ஆகும். அதே மாதிரி நம்ம பாடியில் இருக்கிறது வேஸ்ட் வந்து டெய்லியுமே வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணணும். அப்போ வந்து நம்ம எவ்வளோ வந்து குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ இருந்தாலும் 4 liters மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு 20 kilo இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் 1 liter வாட்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டு உங்களுக்கு உங்களோட கண்டிஷன்ஸ், இப்போ உங்கள் வெதர் கண்டிஷன்ஸ் பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் ரொம்ப வந்து ஏசு உம்லேயே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத எங்களுக்கு வந்து கேளுங்கள், என்கிட்ட கேளுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் மசில் ரேட் இது வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து நார்மலாக இருக்கிறது வந்து 60% மேலே இருந்ததுன்னா வெரி குட். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஹிப்பு இந்த இடத்துல வந்துட்டு நல்லாயிருக்கும், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் பாருங்கள். இங்கே வந்து எங்கள் சிவா அப்படின்றவர் வந்து அவரோட ரிசல்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. டயபிட்டிஸில் வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ணுறப்போ டாக்டரோட ஹெல்ப்போட நியூட்ரிஷன் நாங்கள் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் நேரில் வாங்க, அவர் வந்துட்டு உங்களுக்கு பார்த்து இது பண்ணலாம். ஸோ இதேமாரி நிறைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸில் ஒரு 5 kilo ஒரு 10 kilo கம்மியாகிறப்போ வித்து டாக்டரோட ஹெல்ப்போட அவங்க டயபிட்டிஸ்லேருந்து நம்ம நியூட்ரிஷன் மெத்தட் மூலிமா நல்லா வந்து ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த ஸ்கேல் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், ஒன்றும் வேணும் அப்படின்னா இன்னும் ரிலேட்டடாக வேணும் அப்படின்னா இது கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பாய்.